வேல்பா இரு இரு நான்தான் நான்தான் அப்பா பயந்தே போயிட்டம்மா ஜாகிரதையா இருக்கணும்மா இங்க எல்லாம் கட்ட அவுத்து வச்சிராத பெரிய பிரச்சனை ஆயிடும் சாரிம்மா ஒத்த கையில என்னால சமைக்க முடியல அதான் ஒத்த கையில சமைக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி நீ ஏதா சமைச்சு தீரணும் புரியுதுமா ஆனா என்ன பண்றது இத பாரு யாழ்னிய இந்த ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போற வேலையில இருந்து எப்படியாவது கயட்டி விடணும்னு நினைச்சு தான் நான் இப்படி டிராமா பண்ணேன் நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத உங்களை போய் நான் தப்பா நினைப்பேனா நீங்க எனக்காக தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோ அதுக்குள்ள நான் எப்படியாவது யாழினி மனச மாத்தி அவளுக்கு வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் அவளால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இதெல்லாம் பெரிய கொடுப்பனம்மா எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியல என் பெத்த தாய் என் கூட இருந்தா என்னெல்லாம் செய்வாங்களோ அதத்தான் நீங்க எனக்கு செய்றீங்க சாகுற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேம்மா நீ நல்ல பொண்ணு வேண்பா என் உயிரை காப்பாத்தினேன்றதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல என்னதான் யாழ்னியோட வாழ்க்கை உன்னால கெட்டு போச்சுன்ற எண்ணம் இருந்தாலும் ஓ வரைக்கும் நீ எந்த தப்பும் பண்ணலன்ற நினைப்பு எனக்கும் இருந்துட்டே தான் இருந்துச்சு ஏதோ என் முருகன் தாம்மா என் மனச மாத்திருக்கான் சரி என்ன சமைக்கிற கவின் சருக்கு பிடிச்சதுதான் விட்டுறாத வேண்பா அவன் உன் மேல ஏதோ காண்ட்ல இருக்கான் அது என்னன்னு தான் தெரியல எனக்கும் அத ரொம்ப கவலையா இருக்குமா அவரா வாய திறந்து பேசுவாருன்னு பாக்குற பேசவே மாட்டேங்கிறாரு நானா ஏதாவது பேச்சு கொடுத்தாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன வெறுப்பே தரதா நினைச்சுக்கிட்டு யாழ்னியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அத பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா தெரியும் அவன் வேணுட்டு தான் இந்த மாதிரி ஏதோ பண்றான் அதத்தான் விட்டுறாதன்னு நானும் சொன்னேம்மா இப்ப நீ சமைச்சு எடுத்துட்டு போறல உட்கார வச்சு சாப்பாடு போடுறப்போ அவன் மனசுல என்ன இருக்குன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்க என்னதான் பிரச்சனைனாலும் பேசி அத சரி பண்ணிடலாமா இந்த உலகத்துல பேசினா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது சரிம்மா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்னு சொல்லாத இது உன் வாழ்க்கை நீ தான் அதை கரெக்டா மாத்தி அமைச்சுக்கணும் புரியுதா என்ன வேலை வாங்குவியா இதுக்கெல்லாம் வேற ஆள பாரு பெருசா வந்துட்டா கண்ணுல ஒரு லிட்டர் தண்ணிய வச்சுட்டு ரெடியா என்ன வெண்பா அண்ணி ஏதாவது திட்டினாங்களா அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்காத அண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் சரியா ஐயோ உன் முகெல்லாம் என்ன இப்படி வேர்த்திருக்கு எங்க பாரு ரொம்ப கிராண்டாலாம் எதுவும் சமைக்காத சிம்பிளா சமைச்சு எடுத்துட்டு போ சரிங்க சரி பாத்துக்கோ சூப்பரா நடிக்கிறீங்க அத்தை இந்த வருஷம் பெஸ்ட் வில்லி அவார்ட் உங்களுக்கு தான் நான் கூட கார்ல பிரேக் புடிங்க விட சொன்னது கௌரி அம்மா தான் நினைச்சேன் ஆனா நீங்க தான் அதை செய்ய சொன்னீங்கன்னு டிரைவர் அண்ணாவே என்கிட்ட சொல்லிட்டாரு விட மாட்டேன் அத்தை எப்படியோ கௌரி அம்மா மனசு மாறிட்டாங்க மிச்சம் இருக்கிறது நீங்க தான்
கூடிய சீக்கிரம் உங்களையும் சரி பண்ணுவேன், உங்க மருமக யாழினியையும் சரி பண்ணுவேன். வாமா, எப்படி இருக்க அண்ணா? நல்லா இருக்கேன் அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். என்ன நான் பாத்துட்டே இருக்கீங்க, இது கொஞ்சம் வாங்கிக்க கூடாதா? கொஞ்சம்னா ஃபுல்லாவே வாங்கிக்கிறேன், கொடுங்க. தங்கச்சி, என்ன லிஃப்டா? அந்த பொண்ணோட சைஸ பத்தியா, அவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. நாம அப்படி இல்ல, ஸ்டெப்ஸ் ஏறி போனா உடம்புக்கு ஆரோக்கியம். வா, கம் ஆன். தங்கச்சி, தோட்ட ட்ராமாவை நல்லாவே மெயின்டைன் பண்ற, ஆனா உனக்கு கை உடையலங்கிற விஷயம் பிரதருக்கு தெரியும் தங்கச்சி. ஆனா எதுக்கு இந்த ட்ராமா போட்டிருக்கேன் எனக்கு புரியல. ஏதோ ஒரு காரணம் இல்லாம இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. தங்கச்சி, கை வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்லண்ணா, கொஞ்சம் பெட்டர். எத்தனை நாளைக்கு இது கட்டி ஆக போகுது? இல்ல இந்த கட்டு கட்டு, அது டாக்டர் தானே சொல்லணும். யாரு? வெண்பா டாக்டரா? என்னது? இல்ல, அந்த பென்சிலுக்கு வெள்ளை கோட்டு போட்ட மாதிரி ஒரு டாக்டர் இருந்தாங்களே, அவங்களா? ஆமாண்ணா, அவங்க தான். கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல சொல்லுமா, ஏன்னா கட்டு ரொம்ப பெருசா இருக்கு, அப்புறம் பின்னாடி பிரச்சனையும் ரொம்ப பெருசா இருப்போகுது. சரி வா, கவின் பிரதர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, எனக்கும் பயங்கர பசியா இருக்கு. குட் ஆஃப்டர்நூன். ஹே ஹே வெண்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குள்ள போட்டு அவங்க நல்லா இருக்காங்க. வாமா, பிரதர் கேபின் எங்க இருக்குன்னு காட்டுறேன். ஹலோ ஹலோ ஹலோ, திஸ் இஸ் டூ மச். இது நான் வேலை பார்த்த ஆபீஸ். எனக்கு தெரியாதா கவின் சார் கேபின் எங்க இருக்குன்னு? அது எனக்கு தெரியாது. வெண்பம்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணா, நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன்மா. அண்ணா, அது கொடுங்க. இத கவின் சார் டைனிங் டேபிள்ல வச்சிருங்க, கவின் சார் நான் சாப்பிட கூப்பிட்டு வரேன். சரிங்கம்மா. சார், ஒரு மணி அடிச்சா சாப்பாடு நினைப்பு வந்து வேலை சொனங்கிடும். ஐயோ பாவம், கவின் சார் பசியோட இருப்பாருன்னு ஆசை ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத சொல்லுங்க. நான் இவ்வளவு யார சாப்பாடு எடுத்துட்டு வந்து சொன்னா? நான் தான் யாழை சமைச்சு கொண்டு சொல்லிருக்கேன்ல, எனக்கு அவ கொண்டு வர சாப்பாடு போதும், நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். இவ கொண்டு வந்தது இவ்வளவு எடுத்துட்டு போ சொல்லு. அண்ணே, பாக்குற அத்தனை பேரும் காரி துப்புவாங்க, தேவையான இதெல்லாம்? கட்டின பொண்டாட்டிய கண் எதிர்க்கவே ஏமாத்திட்டு எவ்வளவு ஒருத்தி கூட கொஞ்சம் கொல்ல விட்டுருக்காருன்னு இவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஸ்டாஃப்ஸே பேசுவாங்க, அதெல்லாம் பரவாயில்லையானு கேளுங்க. இங்க பாரு, எவன் என்ன பேசுறான் எனக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது. நான் செய்யறது கரெக்ட் எனக்கு தெரியும், சரியா? என்ன கரெக்ட், என்ன கரெக்ட், என்ன கரெக்ட்? அவ அப்படியே பெருசா சமைச்சு கீழ்ச்சிருவாளாக்கும். மொக்கையா வாயில வைக்கவே முடியாதத சமைச்சு கொண்டு வந்து வழியிலேயே கொட்டிட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வர ஃப்ராட் தானவ? ஒரு ஃப்ராடுக்கு இன்னொரு ஃப்ராட தான் பிடிக்கும். சொல்லுங்க. அவ ஃப்ராடோ நான் ஃப்ராடோ எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி, என் மனசுக்கு ஏத்த மாதிரி என்கிட்ட பொய் சொல்லாம எப்படி நடந்துக்கணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம வீட்டு சாப்பாடு பிடிக்காதவன் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவோம். இது அவகிட்ட எடுத்து சொல்லு. கேவலமா இல்ல இப்படி பேசுறதுக்கு. வீட்டு சாப்பாடு கிடைக்கலன்னா விரதம் இருக்கணும்.
அதை விட்டுட்டு ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன் அழுச்சாட்டியம் பண்ணா வாந்தி பேதி வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் தான் ஆகணும். போய் சொல்லுங்க அவர்கிட்ட. டேய் எனக்கு எல்லாம் தெரியும். கம்னு அவளை பத்தி வேலை பார்க்க சொல்லு. டேய் டேய் அவட்ட போய் சொல்ல சொன்னா சும்மா நின்றுக்க எப்படி? எதை சொல்றது? எதை சொல்ல போனா தங்கச்சி பேசுறா. உங்ககிட்ட சொல்லவனா நீங்க பேசிறீங்க. என்னங்க பேச விட்டீங்க? இப்ப போய் சொல்லுண்ணா. ஆனால் நீங்க பண்றது டூ மச் பிரதர். தப்பு பண்றீங்க அது உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் தங்கச்சிய கஷ்டப்படுத்துற மாதிரி நினைச்சிட்டு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி கஷ்டப்படுறீங்க. கேட்டனா உன்னை கேட்டனா இப்ப வேலைய மட்டும் பாரு போ. எது என் வேலை? இந்த ஆபீஸ்ல இருக்கிற வேலையெல்லாம் திருவாரூர் தேர் மாதிரி இழுத்து வச்சுட்டு வேலையை பாக்குறதா? ஏதோ வருஷமான அப்ரஷன் டிப்ரஷன் ப்ரமோஷன் கிமோஷன் எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நினைச்சீங்களா? அது இல்ல பிரதர், நீங்க சந்தோஷமா இருக்கணும் அது முக்கியம். தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் அதுவும் முக்கியம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னாச்சா முக்கியம் பிரதர்? இத பாருங்க தங்கச்சி சமைச்சு கொண்டு வந்திருக்கா, வந்து சாப்பிடுங்க. நல்லா சொல்லுங்கண்ணா. நானும் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம தான் இருக்கேன். டிஃபன் கூட சாப்பிடல. சமைச்சு எடுத்துட்டு வந்து இவருக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலான்னு நினைச்சேன். என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். நீ செருப்பு பாலையும் அடிக்க வேணாம், பேக்கெட் பாலையும் அடிக்க வேணாம். நீ கொஞ்சம் கம்முன்னு இரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. தங்கச்சி சி பிரதர் வாங்க போய் சாப்பிடலாம். இதை பாருங்க பிரதர், தங்கச்சி பயங்கர பசியில் இருக்கா. நானும் பயங்கர பசியில் இருக்கேன். எனக்கு தெரியும் நீங்களும் பசியில் இருக்கீங்கன்னு. எதுக்கு இப்போ இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்? வாட், வாத்தும் இல்லை கோழியும் இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சைவ் வந்தால் சமைச்சு கொண்டு வந்துருப்பா தங்கச்சி. பிரதர் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரும்போது ஏதோ கேப்ல இருந்து ஸ்மெல் அப்படி வந்தது பிரதர். வயிற்றுக்குள்ள ஒரு ஏலியன் போன மாதிரி பயங்கர பசி. செமையா பசிக்குது. வாங்க பிரதர் சாப்பிடலாம். அதுவும் இல்லாம யாழ்னி மட்டம் சமைச்சு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 ml சாம்பார், 75 ml ரசம், ஒரு 50 g பொரியல், அப்புறம் 4500 பருக்க சாதம் உங்களுக்கு மட்டும் அளந்து சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா தங்கச்சி அப்படி இல்லை, எனக்காக விதவிதமா எக்ஸ்ட்ராவா நிறைய டேஸ்டா சமைச்சு கொண்டு வந்திருப்பேன் தங்கச்சி. ஆமா பிரதர், மூச்சு பிடிக்க பசியில் எமோஷனல் பேசிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்துட்டீங்க சாவகாசமா. உட்கார்ந்தது கரெக்ட் தான், ஆனா இந்த பிளேஸ்ல இல்ல. அங்க வந்து உட்காருங்க. வாங்க பிரதர் சாப்பிடலாம். பிரதர் டேய் வாங்க பிரதர் விட்றாய். அப்படி எல்லாம் வர முடியாது பிரதர், எனக்கு பயங்கரமா பசிக்குது. வாங்க பிரதர். தங்கச்சி நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை, நாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரோம். ஓகே போ. பிரதர் பிரதர் தங்கச்சி சமைச்சு கொண்டு வந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற பசி போயிரும். அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள கோவம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் போயிரும். வாங்க பிரதர் பிளீஸ் பிளீஸ் பிரதர் வாங்க பிரதர் பிளீஸ் பிரதர் வாங்க பிரதர் பிரதர் வாங்க பிரதர் வாங்க பிரதர். ஏலேலோ ஐலசா லஞ்ச் சாப்பிடலாம். வாங்க பிரதர் உட்காருங்க. பிரதர் உட்காருங்க, நம்ம ஆபீஸ் தான், கூச்சப்படாம உட்காருங்க. 5th ஃப்ளோர்ல என்னமா இருக்கு? 5th ஃப்ளோர் முருங்கக்கா பொரியல் பிரதர், முருங்கக்கா பொரியல். 4th ஃப்ளோர்ல முருங்கக்கீரை பிரதர், இரும்பு சத்து ஜாஸ்தி. 3rd ஃப்ளோர்ல கூட்டு. இந்த கூட்டுல என்ன இத பத்தி எனக்கு சரியா தெரியல, அப்புறமா சொல்றேன். வத்த குழம்பா தங்கச்சி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரதர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன தங்கச்சி அது? என்ன அது? உங்களுக்கு இல்ல, அது கவின் சார் மட்டும். தங்கச்சி இந்த போங்காட்டம் தான் வேணாங்கிறது. உன் புருஷனுக்கு ஸ்பெஷல், ஆனா கூட பிறக்காத டீலோட பாக்குறியா? 1000 தான் ஆனாலும் புருஷன்னா ஸ்பெஷல் தான் இல்லையா கவின் சார்? வேணா பை ஸ்பெஷல்னு ஒரு போர்டு வேணா கழுத்துல மாட்டி தொங்க விட்டுரு. அவரை விடுங்க, நீங்க மட்டும் இதை திறந்து பாத்தீங்க அசந்து போயிடுவீங்க சார். தங்கச்சி குடும்பம், நானும் திறந்து பார்த்து அசந்து போயிடுறேன். முடியாது. சரி சாப்பாடு எது போடு, அதுவும் முடியாதா? கொடுப்பேன். இது கூட அவருக்கு தான் ஃபர்ஸ்டா? ஆமா. ஓ ஸ்பெஷல் ஆச்சு, அப்படிதான் இருக்கும்.
அண்ணா பாருங்க பிரதர், தங்கச்சி உங்களுக்கு முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை, பூட்டு, வத்தக்குழம்பு, சாப்பாடு எல்லாம் போட்டு வச்சிருக்கா. சாப்பிடுங்க பிரதர், என்ன ஊட்டி ஓட சொல்லுமா? என்ன கால் மேல கால் போட்டு ஏதோ கபாலி பட்ட ரஜினி மாதிரி ஸ்டைலா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? திரும்பி குறங்க, திரும்பி குறங்க, திரும்புங்க. அங்க பாருங்க, கிரவுண்ட் ஃபுளோர்ல ஏதோ ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கா. அந்த ஃபுளோருக்கு கிரக பிரவேசம் பண்ணி என்னன்னு பாருங்க. எனக்கு அதுல என்ன இருக்குமோ டென்ஷனா இருக்கு. ஆனா நீங்க கல்லு மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்னமோ போங்க, எனக்கு நீ சாப்பாடு போடுமா? போதும் போதும். அந்தந்த முதல்ல எனக்கு அந்த வத்த குழம்பு ஊத்து. வத்த குழம்பு இன்னும் கொஞ்சம். போதும் போதும், அந்த அந்த கீரை பொரியல போடு. அப்படி என்ன நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வந்திருக்கா? என்னன்னு கரெக்டா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேன். எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் அதை விட ஒண்ணுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உனக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் நீ என்கிட்ட உண்மையை மறைச்சிட்ட. நான் இன்னைக்கு இந்த குலாப் ஜாமுனை தொடவே போறதில்ல. பாரு, எதனால நீ என்கிட்ட உண்மையை மறைச்சன்றத ஓ வாயாலே வர வைக்காட்டி என் பேர் கவின் இல்ல. ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துடுறேன். சாப்பிடுங்க சார், ஆறிட்டா நல்லா இருக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு எங்க அம்மாவும் சொல்லுவாங்க. எனக்கும் தெரிஞ்சதுனாலதான் நானும் சொல்றேன். முதல்ல சாப்பிடுங்க. இதுக்கு மேல நமக்கு தாங்க. தங்கச்சி, அங்க அதுல ஏதாவது இருக்கன்னு பாரு. ஐயோ, குலாப் ஜாமுன். ஐயோ, அண்ணா கொடுங்க. உனக்கு அடுக்குமா? இத்தனை குலாப் ஜாமுன் ஒருத்தருக்கா? இத்தனை சாப்பிட்ட ஒரு சுகர் வந்துடும். பாதி எடுத்து எனக்கு வை. முடியாது. இது முழுக்க முழுக்க கவின் சருக்கு மட்டும்தான். அவர் இப்போ சாப்பிடுறாரு இல்ல அப்புறம் சாப்பிடுறாரு அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அவர் மட்டும்தான் சாப்பிடணும். அவர் இன்னும் சாப்பாட்டையும் சாப்பிட காணும். இது எல்லாமே இருக்கா? எனக்கு கொஞ்சம் போடு. முடியாது. முடியாதுன்னா நான் என்ன இந்த கீரையும் சாதத்தையும் தான் சாப்பிடணுமா? உட்காருங்க. உட்காருங்க. எதிர்பார்க்கவே இல்ல. நிஜமாவே எதிர்பார்க்கலையா கவின்? ஐயோ, பின்ன ஒண்ண சமைச்சு எடுத்துடுவான்னு சொன்ன. நீ இவ்வளவு சமைச்சு எடுத்துடுவான்னு சொல்லிருக்க. எனக்கு கடுப்பதா இருந்துச்சு. அதுக்கு இல்ல கவின், ஆபீஸ்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. நீ சமைச்சு எடுத்துட்டு போகாதன்னு அம்மா சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தப்ப எனக்கும் அதான் நியாயம்னு பட்டுச்சு. அதான் வெண்பாவே சமைச்சு எடுத்துட்டு வந்தா. என்ன இப்போ, நான் சமைக்கல பரிமாறலனாலும் நீ சாப்பிட்டியான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்காம எனக்கு சாப்பாடே இறங்காது. அதான் கிளம்பி வந்துட்டேன் கவின். என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா யார் நீ? இந்த உலகத்துல உன்னை விட வேற யாரு முக்கியம் எனக்கு? ஓகே, லெட் மீ டு ஒன் திங். இந்த சாப்பாட மனுஷன் சாப்பிடுவானா? நீ கிளம்பு, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஆபீஸ்ல சாப்பிட்டதானே நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா யாரு என்ன பேசுவான்? சார், அப்ப நான் சமைச்சு எடுத்துட்டு வந்ததெல்லாம் என்ன பண்றது? டேய்,
உன்னை இவ்வளவு கொட்டிக்கு சொல்லு, இல்ல நீ உன் வாயில போட்டு அட. என்னது என் வாயில போட்டு அடைக்கணுமா? என் பிரதர், என் வாய் என்ன எலி நோட்டு பொந்தா, தங்கச்சி சம சாப்பாடு சிமெண்டா, என் வாயில போட்டு அடைக்க? என் பிரதர் இப்படி இருக்கீங்க? இப்ப என்னன்ற? அண்ணா இருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். இப்படி பண்றீங்களே, நீங்க சாப்பிட்டு மிச்சம் வச்ச எச்சி சாப்பாட சாப்பிடணும்னு தான் நான் ஆசை ஆசையா சமைச்சு கொண்டு வந்தேன். கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இப்படி நான் சமைச்சிட்டு வந்த எதையுமே தொடாம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் நியாயமா சார்? ஓ, நான் சாப்பிட்ட எச்சி சாப்பாட நீ சாப்பிடணும், அவ்வளவுதானே? உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சு கொண்டு வந்தா கொஞ்சம் கூட சாப்பிடாம இப்படி பண்றீங்களே சார்? யாழினி வா போலாம். ஹவ் ஸ்வீட் கவின், என் கூட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடணும்னு உனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா? இல்லையா பின்ன?